வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல். இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல் சமையல வெங்காயம் தக்காளி இல்லாத சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னியோட அளவு 4 லிருந்து 5 பேர் வரை சாப்பிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 5 லிருந்து 6 பூண்டு பல்ல பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். இதை பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன் நிறமானதும் நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4 காஞ்ச மிளகாய் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வறுத்துட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டிருக்கணும் நம்ம பருப்பெல்லாம். இது கூட 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 முடியில் கால் தேங்காய் இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சிருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கிட்டு இது கூட நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி மேலே இந்த தாளிப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சட்னி அழகாக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற சமையலுக்கு நம்ம கலர்ஃபுல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.